ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 4 அப்படிங்கிற ஃபுல்லி ஃபயர்டு மோட்டார் சைக்கிளுக்கும், இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆன யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக் நம்ம வாங்கலாம், ஃபுல்லி ஃபயர்டு வாங்கலாமா, இல்லாட்டி உங்களுக்கு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வாங்கலாமா, எந்த பைக் வந்து ப்ரைஸ் ஓகேவாக இருக்குது, வேல்யூ ஃபார் மணி எது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய பைக் எது, எந்த பைக் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்டாக நம்ம இந்த விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு, நீங்கள் சப்போஸ் வாங்குறதா இருந்தா எந்த பைக் வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது MT15ங்க. சோ MT15 அப்படின்னு எடுத்துக்கும்போது இது வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரைஸும் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல் 4-ஸ்ட்ரோக் SOHC 4-வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும்னா 18.4 PS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 RPM லியும், மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.1 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தரமான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் இந்த பைக்கில் இருக்குங்க. இந்த பைக்கில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, SMS அலாட், அதுக்கப்புறம் கால் அலாட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். பைக் எப்போது சர்வீஸ் ரிமைண்டர் இருக்குது, எப்போ சர்வீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பைக்கில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பைக்கோட அந்த நேவிகேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம். அடுத்ததாக R15 வெர்ஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கும்போது 155cc சிங்கிள் சிலிண்டர் அதே 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அதே 18.4 PS அட் 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் டார்க்கு மட்டும் 0.01 Nm ஆஃப் டார்க் மட்டும் அதிகப்படுத்திருக்காங்க. 14.2 Nm டார்க் வந்து 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, 6-speed கியர் பாக்ஸும் இருக்கு. ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கும் சேமான பவர் டார்க் இருக்கு, ஆனா டியூல் சேனல் ஏபிஎஸ் R15 வெர்ஷன் 4ல மட்டும் தாங்க இருக்கு. ஆனா ஏன் வந்து MT15ல கொடுக்கல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. MT15ம் சேம் பவர் அண்ட் டார்க் தான் இருக்கு, ஆனா அதுல போய் பிரேக் அடிச்சா மட்டும் கீழே விழ மாட்டோமா இல்ல என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பைக் வந்து ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பைக்ல உங்களுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. WP அபெக்ஸ்ல இருந்து இந்த பைக்கோட ஃப்ரண்ட் USB ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 ஓட ஒரு இன்ஜின் கெபாசிட்டி அப்படினு சொல்லலாம். MT15-ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டிசைன் வைஸ் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் வேற எந்த பைக்லயும் யமஹா கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சீட்டோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 810 mm கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் weight 139 kg, மினிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 mm. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த LED ஃப்ளாஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வராது. பைக் நீங்கள் எடுக்கும்போது ஹாலோஜன் இண்டிகேட்டர் தான் கொடுப்பாங்க. ஃப்ளாஷர் வேணும்னா நீங்கள் ஆக்சசரி செக்ஷனில் யமஹா டீலர் ஷோரூமில் நீங்கள் தனியாக தான் வாங்கி ஃபிட் பண்ணணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கிறாங்க. இந்த பைக்கோட ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், இதோட டெயில் செக்ஷன் மாற்றிருக்கலாம், அதாவது பில்லியன் சீட், பட் மாற்றலை ஓகே, ஏன்னா அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தாங்க இருக்கு, டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. இந்த பைக்கோட டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 100/80 செக்ஷன் டயரும், ரியர்ல 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டீசன்ட் சொல்ல முடியாது, தாறுமாறான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT15 வெர்ஷன் 2. இதே R15 வெர்ஷன் 4 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி 11 liters கொடுத்துருக்காங்க. கர்ப் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 142 kg இருக்கு. இதே நீங்கள் MT15 கம்பேர் பண்ணும்போது 3 kg அதிகமாக இருக்கு இந்த பைக்கோட வெயிட். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்க்கும்போது 170 mm தான், அதே mm தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 அண்ட் சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 815 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள், ஆனால் உங்களுக்கு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT15 வெர்ஷன் 2.
இந்த ரெண்டு பைக்லையுமே வந்து சிமிலரான கெப்பாசிட்டி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏபிஎஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் நமக்கு R15 வெர்ஷன் 4ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கோட ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டபிள்யூபி அப்பாஸ்லேருந்து யூஸ்டி ஃபோக்கும் ரியரில் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் 282mm சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க்கும் R15 வெர்ஷன் 4ல கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100x80 செக்ஷன் டயரும் ரியரில் 140x70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் MT15 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கங்களேன், இந்த MT15ஓட அந்த கிளாக் அதாவது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு வை கனெக்ட் ஆப்பில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கிளாக் விவிஏ வந்து எக்யூப்ட் ஆயிருக்கா இல்லையா, கியர் போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஷிஃப்ட் டைமிங் லைட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃப் இன்ஜின் சுவிட்ச் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பைஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பொசிஷன் லைட் அதாவது பார்த்தீங்கன்னா அதோட டிஆர்எல் எல்இடி தான், ரியல் இருக்கக்கூடிய டெயில் லைட்டும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் எல்சிடி கிளஸ்டர் அப்படின்னும் போது எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க MT15ல. இப்போ R15 அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், R15ல உங்களுக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி நண்பா, இப்போது எந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி? நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கண்டிப்பாக வந்து MT15 வெர்ஷன் 2 வந்து ப்ரைஸ் 5000 அதிகப்படுத்திட்டாங்க. R15 வெர்ஷன் 4 அப்படின்னும் போது 2 லட்சரூபா, 2,05,000, 10,000 வந்துடுது. எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் R15 தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஏன் R15 வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 15,000 rupees தான் நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிள் அதோட லீனிங் பொசிஷன், ரைடிங் பொசிஷன் எனக்கு செட் ஆகாது, எனக்கு அப்ரேட்டான ரைடிங் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் MT15 போங்க. இல்லை ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக R15 வெர்ஷன் 4 அப்சல்யூட் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ கம்பாரிசன் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெண்டு பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன், எது வந்து நல்லாயிருக்கு, எதில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க வேல்யூ ஃபார் மணிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நண்பா.